பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் புக்கு, அதை பற்றி தான் நான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் புக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த புக்கோட பேர் மோகினி தீவு. அண்ட் இது எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. நம்மளோட சேனலில் நான் வந்து ஒன் ஷுட் நாட் மிஸ் தீஸ் புக்ஸ் இன் தேர் லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நான் இந்த மோகினி தீவு அப்படிங்கிற புக்கையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அமரர் கல்கி அவர்களால் எழுதப்பட்ட இந்த புக்கு. நான் வந்து கல்கி அவர்களோட புக்கு வந்து நிறைய சொல்லியிருக்கேன். பார்த்திபன் கனவு பற்றி சொல்லியிருக்கேன், சிவகாமி சபதம் பற்றி சொல்லியிருக்கேன், பொன்னியின் செல்வன் பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பார்ட்டாக வரும். மொத்தம் இது வந்து 4 பார்ட், இது வந்து 5 பார்ட், இது வந்து 3 பார்ட் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நான் வந்து பெரிய பெரிய பார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த மோகினி தீவு அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன புக், வெறும் ஒரு 84 பேஜஸ் இருக்கிற புக்கு தான். ஸோ ஒரு நல்ல ரீடர், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற ரீடர் நீங்கள் அப்படின்னா, ஒரு ட்ரெயினுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டைம் ஒரு 1.5 hours 2 hours, இல்லை ஃப்ளைட்காக வெயிட் பண்ணுற ஒரு 1.5 hours 2 hoursில் இந்த புக்கை வந்து நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்திங்கன்னா படித்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன புக் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நியூ ரீடராக இருக்கீங்க அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் மோகினி தீவு. அந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும், படித்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, இந்த புக்கு யார் எழுதினாங்க, புக்கோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு புக்கோட லாங்குவேஜ் மோகினி தீவு அதையுமே நான் சொல்லிடுறேன். ஐ மீன் புக்கோட லாங்குவேஜ் தமிழ் அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த புக்கில் வந்து என்ன இருக்கும், வாட் யூல் கெட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துடுவாங்க. உடனே வந்து நீங்கள் உங்கள் மொபைலையோ லேப்டாப்பையோ தருந்து மோகினி தீவு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மோகினி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கூகுள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக ஒரு ஐலாண்டை வந்து டிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த புக்கை படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் அது எந்த அளவுக்கு உங்களை தூண்டும்னா, அந்த கதை கம்ப்ளீட்டாக வந்து அது ஒரு கற்பனை கதை தான். அந்த கற்பனை கதை வந்து லிட்ரலாகவே அது கற்பனையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டெஸ்பரேட்டாக உங்களை வந்து யோசிக்க வச்சிடும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்மே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அந்த கதை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு பழைய ஃப்ரெண்டை வந்து ஆத்தர் பார்க்குற மாதிரியும், அந்த பழைய ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ், லைக் அவர் வந்து பர்மாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகிருப்பார், ஒரு ஷிப்பில் வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பார். அந்த ஜப்பான் வந்து பர்மா மேலே படையெடுத்து வந்தப்போ அந்த ப்ராப்ளமில் சிக்கக்கூடாதுன்னு தப்பிச்சு வந்த நிறைய தமிழர்களில் ஆத்தரோட ஃப்ரெண்டும் ஒருத்தர். ஸோ அப்படி தப்பிச்சு வந்த மனுஷனை வந்து ஆக்சிடென்டலாக ஒரு சினிமா தியேட்டரில் பார்க்குறாரு ஆத்தர். என்ன ஆச்சு, உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, அவர் அந்த ட்ராவலில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஆத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரியும், அந்த விஷயம்தான் இந்த மோகினி தீவு அப்படிங்கிற கம்ப்ளீட் புக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தப்பிச்சு வர அந்த மனுஷன், அந்த கப்பல் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐலாண்டு பின்னாடி போய் நிற்கும். அண்ட் அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்கலான்னு போட்லேருந்து கேப்டன் கூட இறங்குற ஒரு 4-5 பேரில் ஆத்தரோட ஃப்ரெண்டும் ஒருத்தர். பட் அன்றைக்கி நைட்டு வந்து எப்படியும் கப்பல் அங்கேருந்து கிளம்ப போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து இங்கேயே இருந்து பார்க்கலாம், ஏன் எல்லோரும் திருப்பி போட்டுக்கு அந்த ஷிப்புக்கு போகிறாங்க, அந்த ஷிப் வந்து அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது, நம்ம இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போய் ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஷிப் வந்து அந்த கரையில் தான் இதை நம்ம கத்தி கூப்பிட்டா கூட இருக்கிற 10,000 பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது கேட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கேப்டன் கூட வந்து அந்த 4-5 பேர் கூட இவர் போகாம மறைஞ்சு நின்னுக்குவாரு. அவங்களும் நைட் ஆயிருச்சே, சரி இதுக்கு மேல இவரை தேட வேண்டாம், காலையில தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி போட்ல ஏறி ஷிப்புக்கும் போயிருவாங்க. அன்னைக்கு நைட் அந்த தீவில், அந்த ஐலாண்டில், அது வந்து ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஐலாண்ட், கைவிடப்பட்ட, யாருமே இல்லாத, மனுஷங்களே இல்லாத ஒரு பெரிய பெரிய கோவில், சிற்பக்கலை நிறைஞ்ச ஒரு அபேண்டன்டான ஒரு ஐலாண்ட். சரி அந்த ஐலாண்டில் நைட் இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் வந்து அங்கே இருப்பார். அண்ட் அன்னைக்கு நைட் அவருக்கு நடக்கிற மிஸ்டீரியஸான அனுபவங்கள் தான் அந்த புக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த புக்கை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம், ஜென்ரலாக வந்து எனக்கு இந்த மிஸ்டீரியஸான இல்லை அமானுஷ்யமான எந்த ஒரு விஷயங்களையும் நம்பிக்கை கிடையாது. பட் இந்த புக்கை படிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரியான ஃபீல், இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து நடந்தே ஆகணும், என் மோகினி தீவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, ஐ ரியலி வாண்டட் டு கோ தேர், ஐ ரியலி வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் that feel. அந்த ஆத்தரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் நியூ ரீடராக இருந்தால் ப்ளீஸ் இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கை வாங்கி படித்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து
ஒரு வேறு விதமான உலகத்தில் ட்ராவல் பண்ண வச்சிடும். அண்ட் நீங்கள் யூஸ்வலாக புக்கு நிறைய படிக்கிறவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோகினி தீவை மிஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் மோகினி தீவு பை ஆதர் கல்கி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் அந்த புக்கை வாங்கி படிக்கிறாங்க இல்லை வேறு எந்த புக்கை வாங்கி படிக்கிறாங்கனாலும் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹேவ் அ கிரேட் டே பிகாஸ் திஸ் இஸ் ஆயா தமிழ்ச்சி.